வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பால் ஹார்டிங் எழுதின டிங்கர்ஸ் இந்த நாவலோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இதுதான் பால் ஹார்டிங்கோட முதல் நாவல் இது வந்து இறக்குற தருவாயில் இருக்கிற ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பை அவரோட கடந்த காலத்தையும் அவருடைய குடும்ப வரலாறையும் நினைக்கிற மாதிரி எழுதியிருக்காரு இதில் வந்து அவருடைய தந்தையோட வாழ்க்கையும் அது மாத்திரம் இல்லாமல் மோட்டாலிட்டி அதாவது வந்து இறப்பை பற்றியும் நினைவுகளை பற்றியும் எப்படி வந்து ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனோட தொடர்புல மெமரிஸ்லேயே இருக்குது தொடர்பு எப்படி வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத இது காட்டுது இந்த நாவலுக்காக அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் புல்ஸ்ல ப்ரைஸும் பெண் ராபர்ட் டப்ளியூ டப்ளியூ பிங்ஹாம் ப்ரைஸும் கிடச்சிருக்கு இந்த கதை எப்படி போகுதுன்னா இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் கிராஸ் பே வந்து அவர் வீட்டில் இருக்கார் அவர் மரணப்படுக்கையில் இருக்கார் இப்போ அவர் கடந்த காலத்தை பற்றிலாம் நினச்சி பார்த்துட்டுருக்காரு ஜார்ஜுக்கு வந்து கடிகாரங்களை வந்து சரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த ரிப்பேர் பண்ணுற வேலை அது வந்து அவருக்கு பிடிக்குன்றது அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஒரு வாட்டி வந்து ரொம்ப கம்மி விலையில் ஒரு உடஞ்சி போன கடிகாரம் அவருக்கு வந்து வாங்குறாரு அது கூடவே அவருக்கு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மேனுவல் அதாவது வந்து இது ரிப்பேர்லாம் கடிகாரங்களை ரிப்பேர் செய்யுது எப்படின்ற ஒரு புஸ்தகமும் அவர் கொடுக்குது அதுலேருந்து தான் அவருக்கு வந்து இந்த கிடிகாரங்கெலாம் ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு பயங்கர ஒரு விருப்பம் வந்துடுச்சு அதில் ஈடுபடுறாரு இப்போ திடீர்னு அவருக்கு என்னப்போ அவர் வீடு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகுற மாதிரியும் அவர் மேலேருந்து அவரோட பேஸ்மெண்ட்டில் விடுற மாதிரியும் அவர் வந்து தோணுது அவருக்கு பேஸ்மெண்ட்டில் தான் அவர் அவ்வளோ கடிகாரங்களை சேர்த்து வச்சுருக்காரு இப்போ அவரை சுற்றி கடிகாரங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அவர் நினைவு வந்து அவருடைய அப்பா அதாவது ஹோவர்ட் ஆரன் கிராஸ் பை பற்றி போகுது இந்த ஹோவர்டு வந்து ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அது மாத்திரம் இல்லாமல் டிங்கர் அவர் வந்து அந்த மெய் மெயின்ற ஒரு இடத்து அது ஒரு ரூரல் ஏரியா அவருக்கு ஒரு வேகன் இருக்குது ஒரு வண்டி அந்த வண்டியில் வந்து தினசரி நமக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் இருக்கும் அது விற்பார் அதை வந்து அவர் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு இருப்பார் ஓவெடுக்கு ஆக்சுவலாக எப்பிலப்சி அதாவது வலிப்பு நோய் இருக்குது அது அவருக்கும் அவர் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பசங்களுக்கு அது தெரியாமல் அவங்க பார்த்துக்குறாங்க ஓவருக்கு வந்து வீட்டில் வந்து எதாவது பொருள் வந்து யாருக்காவது ஏதாவது ரிப்பேர்னால் அது செஞ்சு தரதுல ரொம்ப சந்தோஷம் சில சமயத்தில் வந்து அவர் அவங்க அந்த வேலை செஞ்சது காசு கூட வாங்க மாட்டார் அவரோட வருமானம் அவர் வண்டியில் இருக்கிற பொருளை விற்கிறது மூலமாக தான் ஆனால் அவர் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ வந்து பண வசதி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து பொருளெல்லாம் புதுசாலாம் பொருள் வந்து பணம் கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறதே ஏற்கனவே சரி பண்ணி சரி பண்ணி அதை தான் உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க அதனாலேயே கேத்லின் வந்து அவர் ரொம்ப கெட்டில் பண்ணுவாங்க ஒன்று நீங்கள் செய்கிற வேலைக்காவது நீங்கள் பணம் வாங்கலாம் ஏன்னா உங்களால் பொருள் வந்து அவங்ககிட்ட விற்க முடியாது ஆனால் நம்ம சரி செஞ்சு தரோம் இல்லையா அதுக்கு எதாவது ஒரு பணம் வாங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஜார்ஜ் வந்து மரணப்படிக்கல இருக்காருன்னு ஏற்றுன சொல்லியிருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ராத்திரி எழுந்திருக்காரு அவர் பக்கத்தில் அவருடைய பேர பையனான சார்லி வந்து உட்காந்துட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காரு அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த அமைதி வந்து ஜார்ஜ்க்கு ஒரு பயத்தை ஒரு ஏற்படுத்துது அவர் சுற்றி பார்க்குறாரு அந்த கெடிகாரெல்லாம் அங்கேயே தான் இருக்குது ஆனால் வந்து எதுவுமே வந்து அந்த டிக் சத்தம் வரலாம் அது வரவே இல்லை அப்போ தான் சாலி சொல்கிறாரு இல்லை இல்லை அதாவது ஜார்ஜோட மனைவி கேத்லின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து நிம்மதியாக தூங்கட்டும் அந்த கிடையாலத்துல டிக் டிக்னு சத்தம் வந்தால் அது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு ஆனால் ஜாத் சொல்கிறார் இல்லை 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 இந்த அமைதி வந்து நான் இனிமேலுக்கு போக போகிற அமைதி மாதிரி என் மனசுக்கு படுது எனக்கு படப்படப்பாக இருக்குது நீ தயவுசெய்து எல்லா கிடையாலத்துக்கும் சாவி கொடு எனக்கு அந்த சத்தம் கேட்கணும் அப்போ தான் வந்து எனக்கு இங்கே இருக்கிற அந்த ஃபீலே வரும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஜார்ஜ் ஒரு இன்னொரு பேர பையனான சாம் வந்து அவருக்கு ஷேவ் பண்ண வர்றாரு ஆனால் ஷேவ் பண்ணும்போது என்ன ஆகிடுது கொஞ்சம் கட் ஆகிடுது அதனால் ரத்தம் வருது வெளியில் வந்து அது பெட்ஷீட்டில் எல்லாம் படுது உடனே வந்து குடும்பமே வந்து பரபரப்பாகவே வந்து ஜார்ஜோட துணியை மாற்றுறாங்க ஷீட்ஸ்லாம் மாற்றுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ ஜார்ஜ் யோசிக்கிறாரு நான் வந்து அப்புறம் என்னுடைய பேர பசங்களுக்கும் என்னோடய கொல்லு பேரங்களுக்கும் பேர பசங்களுக்கும் என்னை நினச்சி பார்க்குற மாதிரி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு ஏன்னா வந்து நம்ம போய்ட்டப்புறம் அவங்களாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு அவரோட அப்பாவுடைய ஞாபகம் வருது ஏன்னா இப்போ அப்பாவை பற்றி நினைக்கும் போது ஒரு நாள் அவர் ரொம்ப லேட்டாக வராரு வீட்டுக்கு ஏன்னா அவருக்கு வந்து வலிப்பு வந்ததுனால லேட்டாக வந்திருக்காரு அப்போ வந்து ஜார்ஜை வந்து கேத்லின்னு சொல்லிடுறாங்க போய் உன்னுடைய தம்பி தங்கச்சிங்களாம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு அவரை ஹோவர்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளேஷின்னு போயிடுறாங்க ஜார்ஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு வலிப்பு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நேரில் பார்த்துருக்காரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கிறிஸ்மஸ் தினம் தி ஹோவர்டு வந்து ஹேம்மை வந்து சமையலுக்காக கட் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அப்போ திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துறாரு தலையில் அடிபடுது அப்போ தான் கேத்லின் வந்து ஜார்ஜ் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால கூப்பிட்றாங்க வந்து உதவி செய்யன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாயில் வந்து ஒரு ஸ்பூன் வைக்க சொல்கிறாங்க இல்லைன்னா அவர் நாக்கை கடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதனால ஸ்பூன் வைக்க சொல்கிறாங்க ஆனால் வந்து ஜார்ஜ் வச்ச ஸ்பூன் வந்து உடஞ்சி போய் ஒரு பகுதி வந்து வாயிலே இருக்குது ஐயோ அதில் ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் டக்குன்னு வந்து வாய்க்குள்ளே கை வச்சு அந்த ஸ்பூன் எடுக்க பார்க்கும்போது வலிப்பில் ஹோவர்டு வந்து ஜார்ஜோட கடிச்சிடறாரு எந்த அளவு கடிக்கிறாருன்னா அது வந்து நல்லா வெட்டிட்டு தையல் போடுற அளவுக்கு வந்து கடிச்சிடறாரு இப்போ டாக்டர் கிட்ட வந்து கேத்ரின் வந்து கன்சல்ட் பண்றாங்க ஹோவர்டுடைய வலிப்புக்கு என்ன செய்யறது போது அவர் என்ன பண்றாருன்னா இது சம்மந்தப்பட்டமாக ட்ரீட்மெண்ட் தர ஹாஸ்பிட்டலுக்கான பேம்பலெட்டை அவங்க தராங்க இப்போ ஜார்ஜ் என்ன ஆயிடுதுன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தார்ல வீட்டில் அதில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு அதனால கேத்லின் வந்து ஹோவர்டை வந்து போய் பையனை தேடி பார்த்துட்டு வாங்கணும் போது அவர் ஜார்ஜை தேடின்னு வர்றாரு அவ இவங்கள வந்து டென்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா பேம்ப்ளேட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பேம்ப்ளேட்டை அப்படியே வந்து டேபிள் மேலேயே வச்சிடுறாங்க ஜார்ஜ் எங்கே ஓடுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஷெட்டுக்கு போய் அங்கே தான் ஒழிச்சின் இருக்காரு ஹோவர்டுக்கு என்னென்னா ஜார்ஜ் எங்கேயாவது தூரமாக போயிட்டோம் ஒரு நல்ல வாழ்க்கையை புது வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வர்றாரு ஆனால் வந்து ஜார்ஜ் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அதனால் அவரை திருப்பி கொண்டு வரார் திருப்பி வரும்போது ஜார்ஜ் வந்து கேத்லின் வந்து அந்த பேம்ப்ளெட்டு மேலே வச்சுருக்காங்களோ அதை பார்க்குறாங்க ஆனால் ஹோவர்டு போய் டிசைட் பண்ணிடுறாரு இல்லை இனி மேலுக்கு வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ ஹோவர்டு வந்து அவருடைய சின்ன வயசை பற்றி நினச்சி பார்க்குறாரு அவருடைய அப்பா வந்து ஒரு ப்ரீச்சர் அவருக்கும் ஒரு நோய் இருந்தது அந்த நோய் வந்து அவர் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வீக்காகிக்கிட்டே இருந்தது ஹோவர்ட் வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா வந்து அவங்க அப்பா அந்த நோயால் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் ஏன்னா அது மென்டலாகவும் அவர் வந்து பாதித்தது உடல் ரீதியாக அது பாதிச்சது இது இவருக்கு வந்து ஒரு பயத்தையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்திகிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து ஹோவர்டுடைய அப்பா அம்மா வந்து ஒரு கேரேஜில் போடுறாங்க திருப்பி வரும்போது அவங்க அம்மா மட்டும்தான் வராங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க அப்பா வந்து மறைஞ்சிட்ட அப்புறம் ஹூவோடு வந்து அப்பப்போ எங்கேயாவது தேடி பார்த்தினே இருக்கார் அப்பா எங்கேயாவது கண்ணில் படுறாருன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போயிட்டு அவர் தலை மட்டும் மேலே இருக்கிற மாதிரி அப்படியே நின்னுடுறாரு அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாகவே அங்கேயே நின்றுறாரு அடுத்த நாள் காலையில் வந்து அவர் கொஞ்சம் மயக்கம் வந்து அதாவது நினைவு வந்து தவறிடுது அவர் வந்து சில வேட்டையாள வரவங்க வந்து பார்த்துட்டு அதாவது அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அவர் வந்து நினைவு தவறி இருக்காரு அவர் எடுத்துகிட்டு போய் அவங்க கேம்பில் வச்சு நல்ல கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அவர் ஓமா பண்ணுறாங்க அவர் எழுந்து பார்க்கும்போது அவர் மட்டும்தான் தனியாக இருக்கார் அந்த சமயத்தில் அவருக்கு முதல் முதல் அந்த வலிப்பு வருது அதுக்கப்போ தான் ஒவ்வொருக்கு வந்து தெரியுது இறப்புக்கிட்ட எந்த அளவுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன்னு அப் அதுலேருந்தே அவருக்கு வந்து இந்த வாழ்க்கைன்றது ஒரு எப்போவுனா உடஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மையோதான் எப்போ வேணா நம்ம கையை விட்டு போகக்கூடியதா அந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு தெளிவு அவளுக்கு வருது அப்படி தான் அவர் வாழ்ந்துருக்காரு அதே மாதிரி இப்போ ஜார்ஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு வாட்டி வழி போகிறமோது ஸ்பூன் வச்சு உடஞ்சிட்ட அப்புறம் மறுநாள் போயிட்றாரு இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து போயிட்டு அவர் ஃபிலடெல்ஃபியாக்கு போயிடுறாரு அங்கே போய் ஒரு க்ராசரி ஷாப்பில் போய் அவர் வந்து வேலைக்கு சேர்ந்துறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வே வேலை செய்கிறாரு நிறையா க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக அவர் ப்ரமோஷன் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிடறாரு அவர் வந்து புது பேரும் வச்சுக்கிறாரு இன்னொரு பெண்ணையும் மேகன்ற பெண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த மேகன் வந்து அவரை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க ரொம்ப டாக்டிவான பொண்ணு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் ஹோவர்டுக்கு அப்பப்போ அவருடைய குழந்தைங்க நினைவுலாம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மேகன் கிட்ட அவர் சொல்லிடுறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு நிழல் வாழ்க்கையும் இருக்குது அதாவது இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராத்திரி அவர் இறந்துடுறாரு அவர் தூங்கும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு அது ரெண்டு டிக்கேட்ஸ்க்கு அப்புறம் கிறிஸ்மஸ் ஈவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அதாவது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் இறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மேகன் வந்து பிட்ஸ்பர்கில் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திட்டு ஏன்னா ஹோவர்டுக்கு வந்து மனசுக்குள்ளே அவங்க குழந்தைக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்களையா அதனால ஜார்ஜை பார்க்கறதுக்காக வராரு அவருக்கு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு காரை வாங்கிட்டு அவரே வந்து இவங்க இருக்கிற ஈனனுக்கு வராரு இப்போ ஜார்ஜ் வந்து கதவை திறக்கிற கதவு திறந்தால் அங்கே அவங்க அப்பா இருக்கார் ஹோவர்டு வந்து கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் இருக்கார் அவர் வந்து ஜார்ஜோடைய எல்லாம் அதாவது ஹோவர்டுடைய பேர பசங்க ஜார்ஜுக்கு பசங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசினே இருக்கார் அதுக்கப்புறம் கிட்ட அவருடைய சகோதர சகோதரிகளை பற்றிலாம் கேட்குறாரு இதுதான் ஜார்ஜோடைய கடைசியாக நினைவுக்கு வரக்கூடிய நினைவு இது நினச்சிட்டு அவங்க அப்பாவை நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்தது அவங்கள பார்த்தது விசாரிச்சதுலாம் நினச்சிட்டே போதே அவரோட உயிரும் அவர்கிட்ட பிரிஞ்சிடுது இதோட கதையும் முடிஞ்சிடுது இதுதான் கதை உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி